இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 2BHK ஓபன் கிச்சன் இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்ட ஒரு பட்ஜெட் ஹவுஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீட்ல உள்ள நுழைஞ்சோனே பாத்தீங்கன்னா வந்து 16x10 அளவுள்ள ஸ்பேசியஸான ஹால் இருக்குது. இந்த ஹால்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சால்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பேசியஸான ரொம்ப பெருசான டைனிங் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டைனிங்கை வந்து நம்ம சின்ன ஹாலாகவும் அதே மாதிரி டைனிங்காகவும் யூஸ் பண்ணுற மாதிரிக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து 10x8 அளவு உள்ள கிச்சன் இருக்குது. ஸோ இந்த கிச்சன்லேருந்து நம்ம டைனிங் போயிட்டு, ஸோ டைனிங்லேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ரைட் சைடில் வந்து ரெண்டு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10 அளவு உள்ள ஒரு காம்பாக்டான பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அட்டாச்சாக ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த பெட்ரூமில் நம்ம வெளியில் வந்தோடனே டைனிங் மூலிமா வந்து இன்னொரு பெட்ரூம் போகலாம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 10x11 ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். இந்த வீட்டுக்கு வெளியில் கேரளா டைப்பில் செராமிக் கிளே டைல் யூஸ் பண்ணி பெரிய அளவிலான போர்டிகோ வந்து போட்டிருக்கிறோம். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே காம்பவுண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த போர்டியோக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாடிப்படி போகுது. ஸோ மாடிப்படி கீழேயே பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம்.